வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். இன்னைக்கு நம்ம நடிகர் டைபிஸ் கோப்புவை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். 1933 இவர் பிறந்து 2019 வந்து இருக்கிறார். இவர் வந்து ஒரு திரைப்பட நடிகர், மேடை நடிகர், தொலைக்காட்சி நடிகர்னே சொல்லலாம். இவர் வந்து நடித்து வந்த காலங்கள் 1965 வரைக்குமே வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. டைபிஸ் கோப்பு வந்து நகைச்சுவை வேடங்களில், துணை வேடங்கள்லாம் வந்து நடித்து ஒரு பிரபலமான நடிகர்னே சொல்லலாம். 600 மேடை நாடகங்களில் வந்து நடிச்சிருக்காரு. 400 திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. ரஜினி, கமல், அப்புறம் வந்து விஜய், அஜித்னு சொல்லிட்டு 3 தலைமுறையுடையினர்கள் கூட வந்து இவர் நடித்து வந்து ரொம்பவே வந்து புகழ் பெற்றாரு. தமிழ் தெலுங்கு படங்கள்லாம் வந்து நிறையவே வந்து நடிச்சிருக்காரு. 82 வயதில் வந்து இவர் திரைப்படம் நடிக்கிறத வந்து விட்டுட்டாரு. ஏன்னா வந்து அப்போ முதுமை காரணமாக வந்து இவரால் வந்து நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தராக வந்து இவர் சினிமாலேருந்து அந்த டைமில் வந்து விலகிட்டார். இவருடைய முதுமை காலத்திலும் வந்து திரைப்படங்கள் வந்து வரிசையாக வந்து நடிக்க வாய்ப்புகள் வந்து இவருக்கு கிடைக்குது. இருந்தாலும் வந்து இவருடைய மேடை நாடகங்களில் வந்து ரொம்பவே ஈர்ப்பு கொண்ட காரணத்தினால அந்த மேடை நாடகங்கள்லே வந்து இவர் வந்து நடிக்கவும் தொடங்கினார். இவர் வந்து சென்னையில் வந்து ராயப்பேட்டையில் வந்து இவருடைய குடும்பத்துடன் வந்து வசித்துவும் வந்தார். இவருடைய உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமான காரணத்தால் இவங்களுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, தனியார் மருத்துவமனையில். இருந்தாலும் வந்து அங்கே சிகிச்சை பலனின்றி வந்து இறக்குறாரு. இதனால் வந்து திரைப்பட உலகினர் வந்து இவங்களை இரங்கலை வந்து தெரிவித்தாங்க. இருந்தாலும் வந்து இவர் நகைச்சுவையிலே வந்து பிரபலமான நடிகர், எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க. மகேந்திரன் நாடக குழுவில் வந்து கோபு வந்து நடிச்சிட்டு வந்தார். அந்த நடிக்க போது தான் வந்து நாகேஷ்கும் வந்து திரைப்பட வாய்ப்பை வந்து வாங்கி கொடுத்தவர் டைபிஸ் கோபு அவர்கள் தான். 1959 நெஞ்சே நீ வாழ்கன்னு சொல்கிற ஒரு மேடை நாடகத்தில் வந்து டைபிஸ் கோப்புன்னு சொல்கிற கேரக்டரில் வந்து இவர் நடிச்சிருக்காரு. அப்போ தான் வந்து கோபால ரத்னத்துக்கு வந்து டைபிஸ் கோப்புன்னு சொல்லிட்டு பேரும் வந்துச்சு. அப்புறம் வந்து டைபிஸ் கோப்பு கோப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கூப்பிடவும் ஆரம்பித்தாங்க. இதனால தான் அவருடைய பேர் வந்து டைபிஸ் கோப்புன்னு சொல்லிட்டு வந்து ஆச்சு. மேலும் வந்து இவரை பற்றி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.